الحمد لله، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் மற்றவர், மிகவும் மேலானவர். இன்ஷால்லா இந்த ஜும்மாவுக்கு சில இந்த குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை பார்ப்போம். குறிப்பிட்ட தலைப்பு இல்லாமல் சில வசனங்கள், 17, 18 இந்த வரிசையாக வர சூறாக்களில் பார்ப்போம். இன்ஷால்லா கடவுளை நமக்கு இந்த குர்ஆனில் அதிகமாக என்ன சொல்கிறார்னா, பொறுப்பேற்படுத்த சொல்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் கடவுள் மட்டும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுக்கு அது எப்படி முடியும்னா, எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை கடவுள் மேலே வச்சுருங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறார். பொறுப்பேற்படுத்துபவர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா சூழ்நிலையிலுமே சொல்கிறாரு. எல்லா தூதர்களும் நபிமார்களோட வாழ்க்கையையும் நமக்கு வரலாறாக கொடுத்துருக்காரு. அதுலேயும் அந்த விஷயங்களை தான் சொல்லி காமிக்கிறார். அவங்களுக்கு வர ஏன்னா எக்கச்சக்க கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, கேலி கிண்டல் எல்லாமே அனுபவிக்கிறாங்க. அவங்க அப்போ என்ன செய்கிறாங்க, ஏன்னா தூதர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துகிறாங்க. கடவுள் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரு, நான் அவங்ககிட்ட எந்த குழியும் கேட்கறது இல்லை, எனக்கு உரிய குழி கடவுள்கிட்டருந்து வருது, அவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் செய்ய சொல்கிறாரு. நமக்கு நடக்கிற கஷ்டங்கள் சோதனைகள் வரப்பெல்லாம் நமக்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற பொறுப்பை நீங்கள் கடவுள் மேலே வைங்க. ஏற்கனவே செஞ்ச முட்டாள்தனம் மாதிரி திரும்ப திரும்ப செய்யாதீங்க. நான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்த அந்த அறியாமையால் முட்டாள்தனத்தால் நம்ம இங்கே இவ்வளோ சோதனைகளுக்கு இடையில இருக்கிறோம். அதுதான் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நிஷாலா அதுதான் சொல்கிறாரு. அந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிற விஷயங்களில் எதுக்காக நினைவு கூறணும், எந்த விஷயத்துக்காக அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லி சொல்கிறாரு. நிஷாலா 18வது அத்தியாயத்தில் 23, 24 சொல்கிறாரு. உபத்தலைப்பு கொடுத்துருக்காரு. அவுதுபிலாய் மின ஷைத்தானி ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடவுளை நினைவு கூறுதல். உபத்தலைப்பு, எதிர்காலத்தில் எந்த ஒன்றையும் நீர் செய்வீர் என்று நீர் கூற வேண்டாம். கடவுள் நாடினால் என்று கூறாமல் இதனை செய்ய நீர் மறந்துவிட்டால் உடனடியாக உம்முடைய இரட்சகரை நீர் நினைவு கூறுவதோடு மேலும் கூறும் அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செய்வதற்கு என் இரட்சகரனை வழிநடத்துவாராக. இந்த கடவுள் நாடினால் இதை சொல்லாமல் நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா இந்த கடவுள் நாடினாங்கிறது என்னன்னா, கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துறது. ஒரு விஷயத்தின் போது அதை கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துறது. அதுக்கணிதம் அதை சொல்ல சொல்கிறாரு. அதோட விளக்கமே அதாக தான் இருக்கும். கடவுள் நாடினால் இது நடக்கும், அப்படி அவர் நாடலைனா அது நடக்காது. அதாவது எது நடந்தாலுமே கடவுளுடைய நாட்டம், இப்படி நடந்தாலும் சரி அப்படி நடந்தாலும் சரி கடவுள் தான் அதை நடத்த போகிறாரு. நடத்துகிறதா இருந்தால் அவர் தான் நடத்துவார். இது எல்லாமே அந்த கடவுள் நாடினால் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். அதனால தான் நீங்கள் எதை செய்கிறதா எதை சொல்கிறதா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்லுங்க, இந்த வார்த்தை மேலே நம்பிக்கை கொண்டு சொல்லுங்க, கடவுள் நாடினால் அப்படிங்கிறத. அதுக்கப்புறமும் சொல்கிறாரு, இதை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா இதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு என்னுடைய இரட்சகர் என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை செய்ய சொல்கிறார். இதே மாதிரி தான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த செயலை செஞ்சாலுமே நீங்கள் இதை சொல்லாமல் செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. எதை செஞ்சாலுமே கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்தணுங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்கிறாரு. அடுத்ததா அதுலேயே 39வது வசனத்தில் சொல்லுவார்,
முக்கியமான கட்டளை. உபதலைப்பு: உனது தோட்டத்திற்குள் நீ நுழைந்தபோது இது கடவுள் எனக்கு தந்தது, கடவுளைத் தவிர எவர் ஒருவரும் சக்தியை பெற்றிருக்கவில்லை என்று நீ கூறியிருக்க வேண்டும். உன்னை விட குறைவான செல்வத்தையும் குறைவான பிள்ளைகளையும் நான் கொண்டிருப்பதை நீ காணக்கூடும். சொல்கிறாங்க இங்கே முக்கியமான கட்டளை. அதாவது நமக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறாரு, அருட்கொடைகளை பற்றி சொல்கிறாரு, ஆசீர்வாதங்களை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் சவாரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பால் ஒரு அறுக்குடையாக இருக்குது, தேன் ஒரு அறுக்குடையாக இருக்குதுன்னு இப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு என்னுடைய அறுக்குடைகளுக்கு நன்றி கேட்டவங்களாக இருக்காதீங்க. நன்றியுடையவராக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் குறித்து நம்ம அது நம்மளோட சொந்த சாமர்த்தியத்தால் அடைஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் இருக்கணும். அதுக்கு எதனால் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறத விளக்கமாக சொல்கிறாரு. இது கடவுள் எனக்கு தந்தது, கடவுளை தவிர எவர் ஒருவரும் சக்தியை பெற்றிருக்கவில்லை. எது ஒன்று நீங்கள் அடைஞ்சாலுமே இதை சொல்ல சொல்கிறார். கடவுளை குறித்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் கூட இதை தான் சொல்ல சொல்கிறார். இன்னும் ஒரு சின்ன அறுக்குடை, சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே இதை சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்ல கற்று தந்துக்கிட்டே இருக்கிறார். எதற்காக நீங்கள் இதை சொல்லணும், இது எதுக்காக கடவுள் நமக்கு சொல்லி தந்திருக்காரு? ஏன்னா அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு தோட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அவங்களோட மறுமொழி எப்படி இருக்குன்னா, இது என்னோட சொந்த சாமர்த்தியத்தால் நான் அடைஞ்சேன், என்னோட திறமையினால் இதை அடைஞ்சேன். இதுதான் நம்ம பல பேர் இங்கே செஞ்சிட்ருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் நிறையா தடவை இதைத்தான் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம், சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையாளர்கள், அவங்களுக்கு கூட இருக்கிற நம்பிக்கையாளர் அவங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, இது கடவுள் எங்களுக்கு கொடுத்தது, மாசாலா லாகுவத்த இல்லா பில்லாக், நீங்கள் அதை தான் சொல்லியிருக்கணும். நம்ம நிறையா நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இந்த மாதிரி இணைய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்காண்டி தான் கடவுள் சின்ன விஷயத்துலேயும் பெரிய விஷயம் எல்லாத்தையுமே இந்த குரானில் உள்ளடக்கி சொல்லிட்டார். எதை செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் இதை சொல்லிட்டு செய்யுங்க. எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் இதை சொல்லுங்க. எதுனாலும் கடவுளை நினைவு கூறுங்க, கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துங்க அப்படிங்கிற சொல்கிறார். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததா புகழ்ச்சி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். அதில் சொல்கிறாரு, இந்த வேதத்தை பற்றி சொல்கிறாரு. 18:1 சொல்கிறாரு, இவ்வேதத்தை தன் ஊழியருக்கு வெளிப்படுத்தியதோடு குறைகளற்றதாக அதனை ஆக்கிய கடவுளை புகழுங்கள். இந்த வேதத்தை பற்றி சொல்லிட்டு குறைகளற்றதாக அதை ஆக்கியிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். இந்த வேதத்தை விவரிக்கிறார், முழுமையானது, எந்த ஒன்றையும் இதில் விட்டு விடலை, குறைகளற்றது அப்படிங்கிறத சொல்கிறார். அதற்காக என்ன செய்ய சொல்கிறார்னா, கடவுளை புகழுங்கள், குறைகளற்றதாக அதனை ஆக்கிய கடவுளை புகழுங்கள். அதுக்கு மேலே வந்து 17:111 ஒரு வசனம் இருக்கும், கடைசி வசனம் 17 மேலும் பிரகடனப்படுத்துவீராக, புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவர் ஒருபோதும் பிள்ளை ஒன்றை பெற்றெடுக்கவில்லை, அன்றி அவருடைய அரசுரிமையில் அவருக்கு பங்குதாரர்களும் இல்லை, அன்றியும் பலகீனம் காரணமாக கூட்டணி எதுவும் அவருக்கு தேவையும் இல்லை, மேலும் இடைவிடாது அவரை பெருமைப்படுத்துவீராக. சொல்கிறாரு, கடவுளை நீங்கள் அதிகம் அதிகமாக பெருமைப்படுத்துங்க, இடைவிடாது பெருமைப்படுத்துகிறாக அப்படிங்கிற சொல்கிறாரு. இதெல்லாம் எப்போ செய்ய முடியும்னா, எப்போ நம்ம செய்யணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கடவுளை நாட்டம்னு ஏற்றுக்கிற போது தான் இதெல்லாம் நமக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கடவுளுடைய நாட்டம், இது கடவுள் கொடுத்தது அப்படிங்கிறது எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் முழுசாக கடவுளுக்கு கீழ்ப்படுறீங்க, அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே கடவுளை நினைவு கூறுறீங்க, அப்போ தான் நீங்கள் கடவுளை புகழ்கிறீங்க,
அதுதான் பெருமைப்படுத்துறது. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றையுமே கடவுள் தான் எனக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கடவுளை பெருமைப்படுத்துறது, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது, கடவுளுக்கு சரியான விதத்தில் மரியாதை கொடுக்கறது, கடவுளை கவனத்தில் கொள்வது. இது எல்லாமே நீங்கள் எப்போ கடவுளுடைய நாட்டம்தான்ப்பா எல்லாமே அப்படிங்கிறத உணர்றீங்களோ அது எல்லாமே இது அடங்கும். அதனால்தான் நீங்கள் கடவுள் நாடினால் அப்படிங்கிறத சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், கடவுளை நினைவு கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்லித்தரார். அடுத்ததா, ஒவ்வொன்றுமே கடவுளை துதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. 17:44 சொல்கிறாரு, ஒவ்வொன்றும் கடவுளை துதிக்கின்றது. உபத்தலைப்பு கொடுத்துருக்காரு, 7 பிரபஞ்சங்களும் பூமியும் இன்னும் அவற்றிலுள்ள ஒவ்வொருவரும் அவரை துதி செய்கின்றனர். அவரை துதிக்காத எதுவும் அங்கில்லை, ஆனால் அவருடைய துதியை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர் கனிவானவர், மன்னிப்பவர். சொல்றாரு, ஒவ்வொரு விஷயமுமே கடவுளை துதித்து கொண்டுதான் இருக்குது, கடவுளை நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்குது. இந்த மரமா இருந்தாலும் சரி, மலைகளா இருந்தாலும் சரி, அணுவை விட சிறிய விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒன்றா இருந்தாலும் சரிவே, அது எல்லாமே கடவுளை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்குது, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்குது. கடவுள் எந்த கட்டளையை பிறப்பித்தாலும் உடனே அதை செய்யக்கூடியதா இருக்குது, எந்தவித கேள்வியும் கேட்காம இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற சொல்றார். நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இல்லை, அவங்களுக்கு தான் ஒவ்வொன்றையும் கடவுள் புரிய வைக்கிறார். ஒரு காத்து அடிக்குது, இந்த மரம் இப்படி அசையுது, அது கூட ஒரு நினைவு கூடுதலாக தான் இருக்குது, கடவுளுடைய கட்டளையாக தான் இருக்குது, கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே கடவுளை துதிப்பாடி கொண்டு தான் இருக்குது. வானவர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் உங்களோட பெருமையை துதிப்பாடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு படைப்புகளுமே அந்த மாதிரி தான் இருக்குது. மனிதர்கள் மட்டும்தான் நம்ம கடவுளை மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். எல்லா பெரும்பாலான நேரங்களில் கடவுளை மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், கடவுளுக்கு இணைய வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதை தவிர்த்து மற்ற இது உங்களை சுற்றியுள்ள மற்ற படைப்புகளை பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் சரி இடைவிடாது கடவுளை பெருமைப்படுத்துது, கடவுளை புகழுது. இந்த புகழ்ச்சி கடவுளுக்குரியதுங்கிறத முழுசாக உணர்ந்த படைப்புகளாக இருக்குது. மனிதன் மட்டும்தான் நான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் எல்லாத்தையுமே மறக்கக்கூடியவனாக இருக்கிறான், இந்த வேதத்தையும் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணத்துக்கு நீங்கள் நம்மளே எடுத்துருக்கலாம், இதை அடிக்கடி படிச்சிருக்கோம், கடவுளை பற்றி அதிகம் அதிகமாக விஷயங்கள் நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை தடவை கடவுளை புகழ்ந்துருக்குறோம், எத்தனை தடவை கடவுளை நினைவு கூர்ந்துருக்குறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவோ பேசுகிறோம், எத்தனை தடவை இன்ஸ்டாலாக சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் அந்த படைப்புகளை பற்றி சொல்லும்போது அது கடவுளை துதித்து கொண்டே இருக்குது, கடவுளை கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவமணிப்பு கேட்போம். டூ வீலர்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியப்படுகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், மிகவும் உயர்வானவர். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததா 17:83 சொல்கிறாரு, நம்ப மறுப்பவர்கள் நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. மனிதனை நாம் ஆசீர்வதிக்கும் போது அவன் மூழ்கி போனவனாகவும் கவனமற்றவனாகவும் ஆகிவிடுகின்றான். ஆனால் கஷ்டங்கள் அவனை தாக்கும் போது அவன் மனச்சோர்வடைந்தவனாக மாறிவிடுகின்றான். கூறும், ஒவ்வொருவரும் தனது நம்பிக்கைக்கு ஏற்பவே செயல்படுகின்றார், மேலும் சரியான பாதையில் வழி நடத்தப்பட்டவர் எவர் என்பதை
உங்கள் இரட்சகர் நன்கறிவார். சொல்கிறாங்க, மனிதனை பற்றி சொல்கிறார். அவர் இந்த நம்ப மறுப்பவனையோ நய வச்சவனையோ ஆசீர்வதிக்கும் போதும் சரி, கஷ்டங்கள் கொடுக்கும் போதும் சரி, அவன் ஒருபோதும் கடவுளை வழிபடுறதில்லை. நான் கடவுள் மேலே நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு ஏமாத்திர நய வஞ்சகனாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற நம்ப மறுப்பவனாக இருந்தாலும் சரி, அவனை கடவுள் ஆசீர்வதிச்சாலும் சரி இல்லை சோதனைக்கு ஆட்படுத்தினாலும் சரி, அவன் ஒருபோதும் கடவுளை இறைஞ்சிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றுதான் அவன் கடவுளாக வச்சிருக்கிறான், அதை தான் வழிபாடு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அதுகிட்ட தான் அவன் முறையிடக்கூடியவனாகவும் இருக்கிறான், அது ஒருபோதும் கடவுளை அடையிறதில்லை. நீங்கள் எப்போ கடவுள் மட்டும், அதாவது இந்த பாவ மன்னிப்புலாம் கேட்க சொல்லும்போது வருந்தி திருந்தி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அதெல்லாம் நமக்கு எப்போ நீங்கள் வருந்தி திருந்தி கேட்பீங்கன்னா, கடவுள் மட்டும் நீங்கள் எப்போ முழுசாக உணர்றீங்களோ அப்போதான் நீங்கள் அந்த பாவ மன்னிப்பு உணர்ந்து கேட்பீங்க. நீங்கள் செஞ்சுட்டு வந்த அந்த பாவத்தை உணர்ந்து கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பீங்க. அதனால தான் இந்த படைப்புகள்லாம் என்ன சொல்கிறான்னா, வருந்தி திருந்திய படைப்பினங்கள், செஞ்ச தவிர உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்குது. நம்ம இப்போ ஆதி பாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம் அந்த மாதிரி சொல்லி நம்ம உட்காறோம், அதை வந்து எப்போ கடவுள் அதை மன்னிப்பார்னா, நீங்கள் செஞ்ச பாவத்தை நீங்கள் உணர்ந்து அந்த மன்னிப்பை கேட்கும்போது தான் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். நம்ம வெறும் உதட்டளவு பேச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் பெரும்பாலான நேரத்தில், அதை கடவுள் தெளிவாக சொல்லிடுறாரு, உதட்டளவு பேச்சு கணக்கில் கொள்ளப்படாது, உங்களுடைய நம்பிக்கை தான் கணக்கில் கொள்ளப்படும், உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை தான் கடவுள் கணக்கெடுக்கிறேங்கிறத சொல்கிறார். இன்ஷால்லா அடுத்ததா 18:7 சொல்கிறாரு, உலகம் முடியுது உபத்தளிப்பு, அவர்களை சோதிப்பதற்காகவும் இவ்விதமாக அவர்களில் நன்மையான காரியங்கள் செய்பவர்களை சிறப்பிப்பதற்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் நாம் அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். சொல்கிறாங்க, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொன்றுமே அலங்காரமாக்கியிருக்கிறேன், கவர்ச்சிகரமாக ஆக்கியிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. எது தாண்டினா, சோதனைக்காண்டி, மனிதர்களுக்கு உள்ள சோதனைக்காண்டி அவங்க கண்ணுக்கு ஒவ்வொன்றுமே அலங்காரமாக்கியிருக்கிறேன். அதே சமயம் நன்மையான காரியங்கள் செய்பவர்களை சிறப்பிப்பதற்காகவும் சொல்கிறாரு. நம்ப மறுப்பவர்களை சோதிக்கிறதுக்காண்டியும் நம்பிக்கையாளர்களை சிறப்பிப்பதற்காண்டியும் ரெண்டு விதமாகவுமே சொல்கிறாரு. ஏன்னா இந்த ரெண்டு விதமாகவும் தான் ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவு பொருட்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. எவ்வளவு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க ஒருபோதும் கடவுளை விடுத்து வேற ஒன்று வழிபட மாட்டாங்க, கடவுள்கிட்டருந்து மற்றொன்றுங்கிற விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அதே சமயம் நம்ப மறுப்பவர்களுக்கு தான் இந்த பூமிங்கிறது அலங்காரமானதாக தெரியுது, இந்த பூமிங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கும் இது அலங்காரமாக இருக்குது, கவர்ச்சிகரமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ப மறுப்பவர்களுக்கும் கடவுள் ஒரு தடை ஏற்படுத்துகிறார். அதைத்தான் சொல்கிறாரு, நன்மையான காரியங்கள் செய்பவர்கள் சிறப்பிப்பதற்கு. அந்த சோதனை எதுக்குன்னா, அவங்களுடைய நம்பிக்கையை மேலும் மேலும் வலுப்படுத்துறது. வலுப்படுத்துறது எப்படின்னா, அதை சிறப்பிக்கிறத தான் அப்படி சொல்கிறாரு. அவங்களுக்கு நீங்கள் எந்த சோதனையை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அது சோதனையாகவே தெரியாது, அவங்களோட நம்பிக்கையை அது மேலும் மேலும் வலுப்பெற தான் செய்யுமே தவிர அது ஒருபோதும் நம்பிக்கையை குறைக்காது. அடுத்ததா இந்த பொறுப்பேற்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் யார் மேலே பொறுப்பேற்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 25:58 சொல்கிறாரு, உயிரோடு இருக்கும் ஒருவரிடம் நீர் உமது பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும், ஒருபோதும் இரவாத ஒருவர், மேலும் அவரை புகழவும் அவரை துதிக்கவும் செய்வீராக.
தன்னுடைய படைப்பினங்களின் பாவங்களை அவர் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். ஒருபோதும் இரவாத ஒருவர், உயிரோடு இருக்கும் ஒருவர், அவர்கிட்ட நீங்க உங்களோட பொறுப்பை ஒப்படைங்க, அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட உங்களோட பொறுப்பை ஒப்படைங்கன்னு சொல்றார். ஒருபோதும் எந்தவித முடிவுமே இல்லாத ஒருத்தர், எந்தவித தூக்கமோ அறியாமையோ ஆட்கொள்ளாத ஒருத்தர், மிக மிக மேலானவர், அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட உங்களோட பொறுப்பை ஒப்படைங்க, அவர் அதை சரியான முறையில உங்களுக்கு முடிச்சு தருவாரு. உங்களுக்கு எது நன்மை விளைவிக்குமோ அந்த முறையில உங்களுக்கு அந்த விஷயத்த முடிச்சு தருவார். அதனாலதான் நீங்க பொறுப்பை கடவுள் மேல ஒப்படைக்கணும். அதுதான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை திருப்பி தரக்கூடியதா இருக்குது. நீங்க அதிகம் அதிகமா நீங்க கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் உங்களுக்கு அதிகம் அதிகமா எது உங்களுக்கு நல்லதோ அந்த விஷயத்தின்படியே உங்களை செலுத்துவார். அந்த விஷயம் எப்படி நடந்தா உங்களுக்கு நன்மை பயக்குமோ, உங்களோட நம்பிக்கை அதிகரிக்குமோ, அந்த முடிவு அவர் உங்களுக்கு வழங்குவார். அதனால தான் நீங்க கடவுள் மேல பொறுப்பேற்படுத்தணும். கடவுளை நீங்க அதிக அதிகமா நினைவு கூறணும். இதெல்லாம் நீங்க செய்யும் போதுதான் அவர் உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்துவாரு, நிரந்தரமான ஒரு சாம்ராஜ்யத்துல உங்களை மீட்டுக் கொள்வார். அப்பதான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அடுத்ததா சொல்றாரு, நம்ம 41:30 சொல்றாரு, நம்பிக்கையாளர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர் அப்படிங்கிற சொல்றாரு. பூரணமான மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும். உபத்தலைப்பு, கடவுள்தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்றி நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம். சுவனம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். யாரெல்லாம் கடவுள் மட்டும், கடவுள் தான் எங்களுடைய இரட்சகர், கடவுள் போதுமானவர் அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்றாங்களோ, சரியான முறையில் நம்பிக்கை கொள்றாங்களோ, அவங்க மேல வானவர்கள் இறங்குகின்றனர் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொரு வசனத்துல 26:221 சொல்றாரு, அதுக்கு அப்படியே நேர் எதிர அவனு சொல்லுவாரு, சாத்தான்கள் எவர் மீது இறங்குகின்றனர் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இட்டுக்கட்டும் குற்றவாளிகள் ஒவ்வொருவரும் மீதும் அவர்கள் இறங்குகின்றனர். கவனத்தோடு செவியேற்பதாக அவர்கள் பாவனை செய்கின்றனர், ஆனால் அவர்கள் அதிகமானோர் பொய்யர்கள் ஆவர். நம்பிக்கையாளர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். அதே மாதிரி நம்ப மறுப்பவர்கள், நய வஞ்சர்கள், அவங்க மீத என்ன சொல்றான்னா சாத்தான்கள் இறங்குகின்றனர் அப்படிங்கிற சொல்றாரு. இட்டுக்கட்டும் குற்றவாளிகள் ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் இறங்குகின்றனர். கவனத்தோடு செவியேற்பதற்காக அவர்கள் பாவனை செய்கின்றனர், ஆனால் அவர்களில் அதிகமானோர் பொய்யர்கள் ஆவர். இந்த ரெண்டு விதமாகவுமே சொல்லுவார், ரெண்டு விதமா இல்ல ரெண்டு விஷயத்தையுமே சொல்லுவார். நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவங்க, நயவஞ்சர்கள் எப்படிப்பட்டவங்க, அதே மாதிரி நம்பிக்கையாளர்கள் மேல வானவர்கள் இறங்குறாங்க, நம்ப மறுப்பவர்கள் மேல சைத்தான்கள் இறங்குகின்றனர். நம்பிக்கையாளர்களுக்கு நம்ப மறுப்பது என்பது வெறுப்புக்குரியதா கடவுளாக்குறாரு. இங்கே உங்களுக்கு கடவுள் மட்டும்னு சொன்னா அவங்க வெறுப்புக்குரியதா இருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த குர்ஆன்ல இந்த ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே எப்படிப்பட்ட முடிவு இருக்கும், ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட மறுமை இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வருவார். சமமான அளவுல சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையுமே. ஒரு சோதனைங்கிறப்ப நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க, நம்ப மறுப்பவர்கள் எப்படி இருப்பாங்க, எது உண்மையான மகிழ்ச்சி, எது பூரணமானது, எது நிலைத்திருக்கக்கூடியது, எது மாயையானது அப்படின்னு ரெண்டு விஷயத்தையுமே கடவுள் இந்த குர்ஆன் ஃபுல்லாக நமக்கு எடுத்துரைத்துட்டு தான் வர்றார். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அறிந்து கொண்டே தெரிஞ்சிட்டே தவறான பாதையில் போய்கிட்டே இருக்கிறோம். கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்த மறுக்கிறோம். ஏன்னா நம்மளும் இந்த மாயையான உலகத்தை தான் பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறோம் பெரும்பாலான நேரத்தில். ஒரு சோதனைங்கிறப்ப துவண்டு போயிடுறோம். ஏன் நமக்கு இந்த சோதனை வருதுன்னு விரக்தி அடைந்தாலும் கூட ஆயிடுறோம். ஆனால் அப்படி செய்கிறவங்க எல்லாருமே நம்ப மறுப்பவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாரு. நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் துக்கப்பட மாட்டாங்க, எதை குறித்தும் கவலை கொள்ள மாட்டாங்க,
எது நடந்தாலுமே கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத முழுசாக ஏற்றுக்கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதைத்தான் இந்த குரானில் அடிக்கடி சொல்கிறாரு. நம்பிக்கையாளர்கள்ங்கிறப்ப அவங்களுக்கு பூரணமான மகிழ்ச்சிங்கிறதுல இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவங்கள எந்த ஒன்றும் எப்பயுமே தாக்காது, அவங்க பூரணமான பாதுகாப்புக்கு தகுதியாகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவார். இதெல்லாம் நம்பிக்கையாளர்களை சொல்லக்கூடியவங்களா சொல்கிறாரு. நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாரு. அதை பல பேர் மூலியமாக செஞ்சும் காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையின் கீழே ஒரு நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, அதே சமயம் ஒரு நம்ப மறுப்பவன் எப்படி இருக்கிறான், இது ரெண்டுத்தையுமே நம்ம கண் முன்னாடியும் காமிச்சிருக்காரு. இந்த வேதத்திலையும் சொல்லியிருக்காரு, நம்ம கண் முன்னாடியும் காமிச்சிருக்காரு. இன்னும் நம்ம அதிகம் அதிகமாக கடவுளை ஆனால் நம்பிக்கை கொள்கிறோமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செஞ்சிட்ருக்குறோம், ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இடைவிடாது நீங்கள் பெருமைப்படுத்தணும், கடவுளை நீங்கள் அடிக்கடி நினைவு கூறணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம இங்கே செய்கிறதுல இந்த நம்ப மறுப்பது நய வஞ்சகத்தனம் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ அதுவும் நமக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்பிக்கையாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இன்ஷால்லா அதிகம் அதிகமாக கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்த அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஷலாத்.